ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெஸ் வினாஸ் ரெசிபிஸ் ரீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா, மண்பானையில் சாதம் எப்படி வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து குக்கரில் தான் சோறு வச்சு பழகிறீங்க. பட் அந்த மாதிரி பழகாதீங்க, ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது இல்லை. ஸோ மண்பானையில் சோறு வடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் வரைக்கும் கூட அந்த சாதம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க மண்பானையில் எப்படி சோறு வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பானை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பானை, இதில் தான் சாதம் வடிப்பேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இதில் வேகும். பட் நான் வந்து இன்றைக்கி 1/2 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு சில பேர் சாதம் வடிக்கும்போது உப்பு போட மாட்டேங்க, பட் நான் உப்பு போட்டு தான் வடிப்பேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும், என்னடா உலை வச்சு தானே அரிசி போடுவாங்க, இவங்க என்ன டேரெக்டாக அப்படியே வந்து களைஞ்சிட்டு உப்பு போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். உண்மை தான், அதுதான் ப்ரொசீஜர். பட் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான், அதாவது புதுசாக எனக்கு பழகும்போது நான் இப்படி தான் பழகினேன். ஸோ எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ உலை வச்சு சாதம் வடித்து பழகினவங்க அப்படி செஞ்சுக்கோங்க, இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். புதுசாக சாதம் வடித்து பழகிறவங்களுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்க வந்துருச்சு, அதாவது நல்லாவே வந்து நுரை கட்டி இந்த மாதிரி பொங்கி கீழே ஊற்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நுரையெல்லாம் அப்படியே அடங்கி அப்படியே தண்ணி வந்து அப்படியே அந்த நுரை ஃபுல்லாக அப்படியே விலகி அரிசி வந்து நல்லா தெளிஞ்சு மேலே வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியை உள்ளே விட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு, அதாவது நம்ம சாதம் எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டி வச்சு சாதத்தை எடுத்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை வச்சு நசுக்கி பார்த்துட்டு சாதம் எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்தில் சாதத்தை வடிச்சிக்கலாம். அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி இருக்கிற அந்த அடியில் இருக்கிற கஞ்சி தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகி கிடச்சிரும். சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெயில்னாலும் குளிரானாலும் எந்த டைம் ஆனாலும் வந்து சாதம் வந்து சீக்கிரமாக வந்து வீணாகாது, மறுநாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.